அகண்டமண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத் பதம் தர்ஷிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஹரி ஓம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. இன்று வெகு புனிதமான நாள் ஏகாதசி. இந்த அற்புதமான திதியில் ராமகிருஷ்ண மிஷனின் வித்யாலய அரங்கத்தில் அமர்ந்து கொண்டு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை நாம் எழுதியிருக்கிறோம். இப்பொழுதுதான் ஒரு பாட்டு கேட்டோம். மனம் பாடுகிறது செம்பருத்தி பூவை பார்த்து. என்ன கேட்கிறது? என்ன தவம் நீ புரிந்தாய் இல்லையா? என்ன காலையில் வெகு காலையிலேயே மலர்கள் மலர்கின்றன, பூ பூக்கிறது எப்பொழுது அப்படின்னு கேட்டனாக்க, விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிற, பூக்கள் பூக்கின்றன டியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பனித்துளிகள், பனித்துளிகள் விழும்போது தான் பூக்குமா. அதனால் நிறைய பேர் 7 மணி 8 மணிக்கு நீங்கள் கார்டன்லாம் போனீங்கன்னாக்க பூ மலர்ந்த பூ தான் உங்களால் பார்க்க முடியும். மலராத பூ அது எப்பொழுது பூத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு மிகவும் மிகவும் கஷ்டம் அவர்களுக்கு. அவர்களுக்கு தெரியாது எப்பொழுது பூ பூத்தது என்று. அந்த சமயத்தில் அப்பொழுதே பூ மலர்ந்த பிறகே அன்னையின் மடியில் போய் சேர்ந்து விட்டதே, இதற்கான தவம் நீ எப்பொழுது என்ன செய்தாய் அதை கொஞ்சம் சொல்ல. எனக்கு நீ சொன்னனக்க நானும் அந்த தவம் புரிஞ்சு அன்னை மடியில் போய் உட்காரலாமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்குது. ரொம்ப மிகவும் அருமையான பாடல். பலவித பல இடங்களில் நான் கேட்டிருக்கிறேன். அந்த பாடகர் அதாவது பஜனை செய்பவர் பாடிக்கொண்டிருக்கும் போது மக்களிடமிருந்து விருப்பத்தோடு சொல்வார்கள், மகாராஜ் அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு. ஆனால் ஹரிவர்த்தானந்தி அப்போ இல்லை பக்கத்தில், அவர் எங்கேயோ கோயம்புத்தூரில் இருக்கார். ஆனால் நான் இருக்கிறது ராமநாதபுரம். அங்கே மக்கள் கேட்பாங்க, மகாராஜ் இந்த பாடலை பாடுங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடல். நாம் நிச்சயம் தவம் செய்திருக்கிறோம், இல்லை என்றால் இங்கே அமர்றதற்கு நமக்கு சான்ஸே இல்லாமல். நிறைய தடவை நாம் போகிறோம். ராமகிருஷ்ணர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இங்கே கதாகாலட்சேபம் நடக்கிறது, ஹரி பற்றி ஹரிநாமம் பஜனை இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு. இன்னொருத்த சொன்னான், இல்லைப்பா வாழ்க்கையில் கொஞ்சம் எப்போவுமே ஹரிஹரின்னு சொல்லிட்டு இருந்தால் முடியாது, கொஞ்சம் இன்பமும் தூக்கலாம் இல்லைவா அப்படின்னு வேற ஒரு இடத்துக்கு அவன் போயிட்டான். அதற்கு பிறகு போய் சேர்ந்த பிறகு அவன் யோசிக்கிறானான், ஐயோ நான் கெட்ட இடத்துக்கு வந்துட்டேன், ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு அவன் ஹரிநாமத்தை அந்த இன்பத்தில் ஆழ்ந்திருப்பான், நான் எப்படிப்பட்ட இன்பத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு வருத்தப்படுகிறான். அந்த ஹரிநாமத்தில் உட்காண்டிருக்கணும், ஐயோ என் ஃப்ரெண்டு போயிருக்கான், எவ்வளோ இன்பம் அவனுக்கு கிடைச்சிருக்கும், எனக்கெல்லாம் கிடைக்காமல் போயிடுத்து அப்படின்னு வருத்தப்படுறானா. அந்த மாதிரி தான் பல தடவை நாம் நல்ல இடத்திற்கு செல்கிறோம், இந்த மாதிரி அந்தர்யுகத்தில் பகிர்ந்து கொள்கிறோம், ஆனால் மனம் வேறு எங்கேயோ இருக்கிறது. மனம் வீட்டில் இருக்கலாம். இதைத்தான் ராமகிருஷ்ணர் மறுபடியும் நமக்கு கூறுவது என்ன என்றால், அட்லீஸ்ட் 3 நாளாவது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு உங்கள் உற்றாரை விட்டு வெளியே போவுங்கள். வெளியே போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சாலிட்யூட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் எங்கிருந்து வருகிறேன் என்று உங்கள் யாவருக்கும் தெரியும். சில பக்தர்கள் அங்கு வந்து பார்த்துருக்கிறார்கள். ஏலகிரி என்ற இடம், இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் ஒரு மலை சார்ந்த இடம், மிகவும் அற்புதமான ஒரு இடம். அதற்கு ஸ்டேஷன் வந்து ஜோலார்பேட்டை. அப்படிப்பட்ட இடத்தில் வந்து இன்று தான் காலை ஒரு சுவாமிஜி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மகாராஜ் நான் நேத்திக்கு வந்தேன், இன்னைக்கு காலையில் நான் கோயிலில் உட்காந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு விதமான அனுபவம் கிடைச்சிது அப்படின்னார். என்ன அனுபவம்பா சொல்லுப்பா அப்படின்னேன். அதாவது பல இடங்களில் நான் ஜபம் பண்ணும்போது மனதை மிகவும் கஷ்டப்பட்டு உயர்த்த வேண்டிய நிலைமையில் இருந்திருக்கிறேன், ஆனால் இங்கு
மனம் தானாகவே உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட இடம் தான் ஏலகிரி. இதை நமது பிரசிடென்ட் மகாராஜ், நம்ம தவத்திரு பிரசிடென்ட் மகாராஜ் சுவாமி கௌதமானந்தி மகாராஜ் சொல்லுவார், தென் மாயாவதி என்று பெயர் கொடுத்திருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்ட இடத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாங்க வந்து பார்த்துட்டு போங்க, ஜபம் பெற்று போங்க. இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சி சுவாமி புத்திதானந்தி மிகவும் புத்திபூர்வமாக ஒரு விஷயம் செய்திருக்கிறார். என்ன என்றால், 37 கேள்விகள் வந்தனவா, அந்த கேள்விகளை தகுந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணி கரெக்டாக இங்கே போட்டிருக்கார். இந்த கேள்வியில் இந்த கேள்வியை நான் படித்து பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வது என்பது முடியாத காரியம்தான். ஏன்னா 45-50 நிமிஷத்தில் எவ்வளோ பதில் சொல்லலாம். அதனால் ஒரு சில கேள்வி மட்டும் நான் சூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம டிஸ்கஷன் பண்ணுறேன். இந்த நவீன காலத்தில் இந்த வெப்சைட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா கம்ப்யூட்டரில், அவங்களுக்கெல்லாம் தெரியும் கீழே டிஸ்க்ளைமர்னு ஒன்று இருக்குது, ஒன்று போடுவான். இந்த திரைப்படங்கள் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த கதை எந்த கதாபாத்திரமோ யாரையும் குறிப்பிடவன அல்ல அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பான். அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறேன். அது என்ன டிக்ளரேஷனாக்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதாவது சில கேள்விகளுக்கு எனக்கு தெரியாமல் தெரியாதென்றால் நான் சொல்லிவிடுவேன், எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு. ஓகேவா? நான் இந்த கேள்விகளை பார்க்கும்போது என் மனதில் ஒரு 3 வகையாக இதை பிரிக்கலாமா அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் வந்தது. எப்படி 3 வகையாக? இந்த 37 கேள்விகளை சில கேள்விகள் தத்துவத்தை பற்றி இருக்கின்றன. தத்துவம் என்றால் என்ன அதை பற்றி சொல்லிட முடியுது, அதை பற்றி இருக்கின்றன. சில கேள்விகள் நமது வாழ்க்கை முறையில் டெய்லி வாழ்க்கைன்னு சொல்லிடுற முடியோ, தினசரி வாழ்க்கையில் இந்த தினசரி வாழ்க்கையில் நடத்தை சம்பந்தமாக சில கேள்விகள். இன்னொரு குரூப் ஆஃப் கேள்விகள் வந்திருக்கின்றன கர்ம வினைகளை பற்றி. இந்த கர்ம வினையை பற்றி ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேட்டர், அதனால் அதை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த தத்துவத்தை பார்க்கலாம். நம்ம தத்துவத்தை பற்றி என்னென்ன கேள்வியில் வந்திருக்கின்றன என்று, முதல் கேள்வி மாயை என்றால் என்ன, விவேகம் பற்றிய விளக்கம் கூற கேட்டுக்கொள்கிறேன், மன தூய்மை என்றால் என்ன, எப்படி அறிந்து கொள்வது, மன அழுக்கு எவை, வாழ்க்கையின் நோக்கம் முக்தி மோட்சம் அடைவது, வாழ்க்கையின் நோக்கம் இறை காட்சி பெறுவது, இவை வெவ்வேறு நோக்கங்களா அல்லது ஒன்றா, எவ்வாறு, தயவுசெய்து விளக்கம். இந்த மாதிரி ஒரு 6 குவஸ்டின்ஸ் நமது ஃபிலாசபி பற்றி இருக்கு. ஃபிலாசபியில் நம்ம படிக்கிறோம், நம்ம நிறைய பேர் புத்தகமே படிக்கிறதில்லை இப்போல்லாம், டெலிஃபோன்லேயே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு விடுகிறது. என்றாலும் சில சமயம் உங்களுக்கு மனதில் ஏதாவது கேள்வி எழுந்தால் அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறது நல்லது. ஏனென்றால் அதில் பலவித விஷயங்கள் பேசியிருப்பார்கள் ஃபிலாசபி. இப்போ நான் ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தேன் வச்சுங்க, அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. அது கரெக்டாக ஆன்சர் இருந்தால் கூட உங்கள் மனசிற்கு திருப்தி வராமல் இருக்கலாம். அதற்குத்தான் புத்தகத்தை படிக்க வேண்டும். புத்தகத்தில் அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக அந்த பதிலை எப்படி கொண்டு வருகிறார்கள், என்னென்ன சோர்ஸ் இருக்குது என்றெல்லாம் காட்டி நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்குத்தான் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பது. எனிவே இந்த கேள்விக்கு மாயை என்றால் என்ன, இது ஒரு தத்துவபூர்வமான ஒரு கேள்வி. இந்த மாயை என்ற வார்த்தை அதே எடுத்துங்க, இது வடமொழி சொல். இந்த வடமொழி சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது வடமொழியில். அவங்க சொல்லுவாங்க கா மாயா, வாட் இஸ் மாயா, அதற்கு பதில் யா மா சா மாயா அப்படின்னு பதில் கொடுப்பாங்க. யா மா சா மாயா, கா மாயான மாயை என்றால் என்ன, கா என்றால் என்ன, மாயை என்பது என்ன, அதற்கு பதில் யா மா சா மாயா. அதற்கு பதில் எனக்கு எது இல்லையோ, யா எது மா இல்லையோ அதுதான் மாயா. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம், சின்ன வயசில் நான் படித்தது. அதை கேட்ட உடனே அற்புதம்ப்பா, எவ்வளோ கிளியராக ஒரு சின்ன விஷயத்தை எப்படி சொல்லிட்டாங்க, மாயா என்பது என்ன, எது இல்லையோ
இருப்பது மாதிரி தோற்றம் கொடுக்கிறது, அதுதான் மாயா. ஒரு இடத்துல ராஞ்சியில் நடந்தபோது ஒரு மெஜிஷியன் வந்தார். அவர் வந்து சொன்னார், ஏன்னா நான் தான் அங்கே செக்ரட்டரி, அவர் இந்த பக்கத்தில் உட்காண்டிருக்கேன், அவருக்கு ஏதோ இந்த ஒரு பரிசெல்லாம் கொடுத்தேன்னா. அவர் சொன்ன, பாரதி நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு என்னை உட்காத்தி வச்சார். அப்புறம் சொன்னார், ஒரு கிளாஸ் பால் கொண்டு வாங்க அப்படின்னார். உடனே கிச்சன்லேருந்து ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்தாங்க. அந்த கிளாஸை எடுத்துன்னு வந்து என் முன்னால் நிற்கிறவர், என் தலை மேலே வச்சுட்டு இருக்கிற இந்த டம்ளரை, நான் உங்களுக்கு பாலாபிஷேகம் செய்ய போகிறேன் அப்படின்னு. நான் அதிர்ந்து போயிட்டேன். இவ்வளோ பெரிய அரங்கத்தில் நான் உட்காண்டிருக்கேன், என் மேலே பாலாபிஷேகம் எல்லாம் நினைஞ்சிடும் இல்லையா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது அவர் டபக்னு அதை உருட்டிட்டார். அது விட்டவுடனே பால் என் மேலே விழுந்துடுத்துன்னு நினச்சி நான் கண்ணை மூடிட்டேன். ஆனால் அது மாலையாக விழுந்தது, பால் இல்லை மாலையாகிடுது, ஒரு கார்லண்டாக விழுந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, குருதேவ் சொல்கிறார் இல்லையா, மாயாவி மாயாவியின் மேஜிக்ஸ், மாய ஜாலங்கள், அது எப்படின்னு. இது ஒரு மாயஜாலம் தான், ஆனால் அந்த மாயஜாலத்தை செய்பவர் யார், மாயாவி. அப்போ இவர் ரெண்டில் எது உண்மை அப்படின்னு குருமாரத்து குருதேவர் சொல்லும்போது, மாயாவி தான் உண்மை, அவன் செய்யும் மாயங்கள் உண்மை அல்ல என்று நம்ம சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது அது பால் போன்றே தோன்றினாலும் அது என் கழுத்தில் விழும்போது மாலையாக தோன்றியது. இப்போ எல்லாருமே நாங்கள் மாலையாக பார்க்குறோம், இதுதான் மாயா. இப்போ நம்ம எல்லோரும் இந்த உலகத்தை பார்க்குறோமா இல்லையா, இல்லையா. அங்கே ஒரு நாய் உட்காண்டிருக்கு, பூனை உட்காண்டிருக்கு, செடி இருக்குது, மயில், மயில் கத்துறதுக்கு என்ன சொல்லுவாங்க, கூவுறதா, இல்லை அதுக்கு ஒரு தனி வேர்டு இருக்கு, அகவருது, அகவருது. ஓகே, ஸோ மயில் அகவருது. அந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து பிரித்து பார்க்கும் நமது எண்ணம். ஆனால் இவை எல்லாம் வெளி தோற்றம்தான். இதனால் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் அந்த தெய்வீகத்தன்மை குடிக்கொண்டிருக்கிறது, அதுதான் பகவான். நம்ம பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லுவோம், அதுதான் பகவான். நம்ம ஞான மார்க்கத்தில் என்ன சொல்லுவோம், அதுதான் என் உள்ளே இருக்கும் ஆத்மா. இப்படி பலவிதமாக நாம் பேசுறது உண்டு. இதை தெரியாமல் நாம் அது மயிலோ குயிலோ அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நமது எதை காமிக்கிறதுனால், நமது அவித்யா என்பதை காண்பிக்கிறது, இக்னோரன்ஸ். மாயா என்றால் என்ன, வேதாந்தத்தின்படி அவித்யா என்பதுதான் மாயை. அது என்ன அவித்யா அப்படின்னு கேட்டானக்க, ராமகிருஷ்ணர் சொல்ற இது நான் என்ற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல, அந்த ஈகோன்னு சொல்லுவோமே, அதுதான் மாயா அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பல் படிக்கும்போது புரிஞ்சுதப்பா, மாயாக்கு எவ்வளோ பெரிய பெரிய தத்துவ விளக்கமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ சிம்பிளாக குருதேவர் சொல்கிறார், நான் என்று சொல்லுகிறாயே அதுதான் மாயா, அந்த ஈகோ இஸ் அ மாயா அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது, விவேகம் பற்றி விளக்கம் கூற கேட்டுக்கொள்கிறேன். விவேகம், இந்த விவேகம் என்பது எல்லாருக்குமே எல்லா நிலைகளிலும், அதாவது சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் மூத்தவர்கள் வரை எல்லாருக்குமே தேவையான ஒரு புத்தியின் பிரயோகம். அதாவது நமக்கு எல்லோருக்கும் புத்தி இருக்கிறது, ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த நாங்கள் இருக்க வேண்டும், நான் என்ற ஐடியா, அந்த ஈகோ அது இருக்கும், இதற்கு அகம் என்று சொல்லுவோம். இந்த அகத்திற்கு பிறகு மூன்று விஷயங்கள் நமது மனசை பற்றி, மனஸ், புத்தி அண்ட் தென் சித்தம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனம் என்பது, இதை நாம் தெளிவாக சொல்லணும்னாக்க, இது மூன்று வகையான வார்த்தைகளை நாம் சரியாக உபயோகிப்பதில்லை. எல்லாத்துக்குமே மனசுன்னு சொல்லிடுறோம், இங்கிலீஷை கேட்டால் மைண்டுன்னு சொல்லிடுவோம். ஆனால் மைண்டு வந்து அதன் வேலைப்படி, அதாவது அதன் ஃபங்க்ஷன் படி அதற்கு சில பெயர்கள் இருக்கின்றன. அதுக்கு தான் சித்தம் என்று சொல்வது. எதை என்றால், சித்தம் என்பது மனதில் உள்ள எண்ண ஓட்டங்கள், அது எழுந்தும் விழுந்தும் கொண்டிருக்கிறதல்லவா, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் ஒரு பாத்திரம் மாதிரி எண்ண வேண்டும். சித்தம் என்பது சித்தத்தில் இருக்கின்றன. எண்ண ஓட்டங்கள் எங்கே இருக்கின்றன, சித்தத்தில் இருக்கின்றன. அந்த சித்தத்தில் இருக்கும் எண்ணங்கள், பலவித எண்ணங்கள் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அதற்கு பெயர் மனம் என்று பெயர். அதனுள் ஒரு எண்ணம் நிம்மதியாக நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்கிறது, அதற்கு பெயர் புத்தி என்று பெயர். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக ஃபங்க்ஷனல் பேசிஸ், தீஸ் ஆர் ஆல் கிவன் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அது எப்படிப்பட்ட வேலை செய்கிறதோ அது தகுந்தபடி. ஆனால் மனம் என்பது ஒன்று தான், அது கரெக்டு தான். இப்போ இந்த விவேகம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு திறமை. அந்த திறமையை நாம் மனதினால் செய்வதில்லை, சித்தத்தினால் செய்வதில்லை, புத்தியினால் செய்கிறோம். இந்த விவேகம் என்ற ஒரு ஆற்றல் இந்த புத்தியினால் நாம் உபயோகிக்கிறோம் இந்த ஆற்றலை. ஸோ விவேகம் என்றால் என்ன என்றால் இரண்டாக பிரித்து பார்ப்பது. பிரித்து பார்ப்பது என்றுதல் அதற்கு விவேகம் என்று பெயர். இப்போ இந்த டம்ளரை நான் எடுக்கிறேன், இதில் சூடு தண்ணி இருக்கா இல்லை வெறும் தண்ணி இருக்கான்னு தெரியனாக்க என் மனம் வந்து அப்போ இதை எடுக்கும்போது என் மனம் சொல்கிறது தண்ணி குடி. எடுத்த பிறகு புத்தி சொல்கிறது உன் கையில் இப்பொழுது தண்ணீர் இருக்கிறது, வெந்நீர் இல்லை. இப்படி வெந்நீர் இல்லை தண்ணீர் தான் என்று எது சொல்கிறது? மனம் இல்லை, புத்தி சொல்கிறது. அதனால் புத்தி வந்து விவேகம் என்றது. இந்த ஞான யோகத்தில் இந்த விவேகத்திற்கு மிக மிக ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பக்தி யோகம் பண்ணுறவங்க, ராஜயோகம் பண்ணுறவங்க, கர்மயோகம் பண்ணுறவங்க அவங்களுக்கு விவேகம் அவசியம் இல்லையா என்று கேட்டால் அது தவறு, அப்படி எண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னேனாக்கா செஞ்சுடர் சூரியன் அப்படின்னு சொன்னேனாக்கா கருப்பு சூரியன் இருக்கா அப்படின்னு கேட்கலாமா? அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஸோ அது என்னென்னக்க விவேகம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் ஞான யோகத்தில். விவேகம் வைராகியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆறு வித நிதிகள், ட்ரெஷர்ஸ், சிக்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர்ஸ். அதற்கு பிறகு முமுட்சத்துவம் என்று ஃபோர் வேர்ட் ஃபார்முலா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி வச்சுருக்காங்க ஞான யோகத்தில். அதில் விவேகம் என்பது முதல் ஸ்தானம் பெறுகிறது. இந்த விவேகத்தை நாம் ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி உபயோகிக்கலாம்? மற்றபடி லௌகீக வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே உபயோகித்து கொண்டிருக்கிறோம். இந்த விவேகம் என்பது நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆன்மீக வாழ்வில் நீங்கள் எப்படி உபயோகிக்கப் போகிறீர்கள் சொல்லுங்க. ஒரு விஷயம், ஆன்மீக வாழ்வில் இந்த விவேகத்தை எப்படி உபயோகிக்கலாம்? எது உண்மை எது பொய் என்று அறிவதற்கு நமக்கு இந்த விவேகம் உதவுவதா என்று பாருங்கள். நிச்சயம் உதவும். ஏதாவது ஒரு இன்பம் கிடைத்தால் இந்த இன்பம் நிலையாக எனக்கு நிற்குமா, இந்த இன்பம் மூன்று காலங்களிலும் இருக்குமா என்று நீங்கள் பார்த்து விவேகத்தினால் நீங்கள் அறியலாம். இந்த விவேகத்தை, அதனால்தான் விவேகம் என்பது பிரித்து பார்த்தல் என்று சொல்வார்கள். இது மிக மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஒரு பண்பு. மன அழுக்கு எவை? மனதில் அழுக்கு இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது நம்ம சொல்கிறோம். ஏன்னா மனம் என்பது இப்போ தானே சொன்னேன் இல்லையா, தாட் வேவ்ஸ், தாட் வேவ்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கு சித்த விருத்தி என்று வடமொழியில் சொல்லுவோம். சித்தத்தில் இருக்கும் விருத்திகள். விருத்தி என்றால் என்ன? விருத்தம் போடுவது. விருத்தம் என்றால் என்ன? சர்க்கிள். விருத்தம் என்றால் சர்க்கிள். ஸோ நமது சித்த விருத்திகள் எப்படி போயிட்டு இப்படி சுற்றி சுற்றி போயிட்டு இருக்கணும். ஆனால் வெஸ்டர்ன் சைக்காலஜி, இது வந்து நம்ம இந்து சைக்காலஜி, வெஸ்டர்ன் சைக்காலஜியில் அவங்க சொல்லுவாங்க சித்த விருத்திகள் வந்து சுத்தாது, அது அலை போல போயின்னு இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, தாட் வேவ்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம சொல்கிறோம் தாட் சர்க்கிள்ஸ். நமது சைக்காலஜியில், ஈஸ்டர்ன் சைக்காலஜியில் தாட் சர்க்கிள்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு வெஸ்டர்னில் தாட் வேவ்ஸ். இப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது இருந்தால் கூட நமது முறைப்படி, நமது ராஜயோக முறைப்படி இந்த சித்தத்தில் வரும் எண்ணங்கள் சுற்றி சுற்றிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த சுற்றி சுற்றி வர எண்ணம் விருத்த, அதனால தான் பேர் விருத்தம்னு பேர். இந்த விருத்தத்தில் பலவிதமான குறை நிறை இருக்கின்றன. சில விருத்திகள் நல்லவன் விருத்திகளாக இருக்கலாம், சில விருத்திகள் கெட்ட விருத்திகளாக இருக்கலாம். ஸோ இந்த கெட்ட விருத்திகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒரு சாப்டரில் தெய்வீக தன்மைகள் என்னென்ன, ஆசுர தன்மைகள் அதாவது அசுரர்களுடைய தன்மைகள் என்னென்ன என்று ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறார். நீங்கள் படித்து பாருங்கள். அந்த லிஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு நோட்புக் எடுத்துக்கொண்டு அதில் நல் குணங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிற தெய்வீக குணங்கள் என்று சொல்வது என்னென்ன, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எழுதுங்க. அதே மாதிரி ஆசுரி குணங்கள், அசுரருடைய குணங்கள் என்னென்ன, கெட்ட குணங்கள் என்னென்ன, அதையும் எழுதுங்க. எழுதிட்டு ரெண்டுத்துலையும் பாருங்கள் இந்த என்னென்ன குணங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. அதில் நல்ல குணங்களும் இருக்கலாம், கெட்ட குணங்களும் இருக்கலாம் இல்லையா. எதெல்லாம் இருக்கோ அதை டிக் பண்ணுங்கள்.
இந்த குணத்தின் மீது இப்பொழுது நான் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும், மனதை லயிக்க வைக்க வேண்டும். அதிலிருந்து அந்த குணத்தை எப்படி தீர்ப்பது, எப்படி நீக்குவது என்று ட்ரை பண்ண வேண்டும். இப்போ நம்ம எல்லோரும் ஒரு ஒன்றுமே தெரியாமல் எந்த இடத்துக்கு போயிடணும்னு தெரியாமல் ஒரு பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம். நேத்திகி சுவாமி நம்ம ஆத்ம கணாஜி மகாராஜ் பயணத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசினார். அந்த ரதம், ரதத்தினோட அந்த குதிரைகள், 5 குதிரைகள், 6 இல்லை, 4 இல்லை, 5 தான், ஏன்னா 5 புலன்கள். அதனால் அப்புறம் கடிவாளம், அப்புறம் அந்த ஓட்டுறவன், அதெல்லாம் பற்றி நல்லா சொன்னார். அப்போ அந்த பயணம் நடக்கிறது, எல்லாம் சரியாக இருந்தாலும் பயணம் நடக்கும். ஆனால் பயணம் எங்கே போக வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றால் பயணம் எப்படி நடக்கும்? ஒரு ஆள் ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டான், நம்மாள், நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லுவார் இல்லையா, நம்மாளுன்னு ஒருத்தன், அந்த மாதிரி ஒரு நம்மாள். நீங்கள் தென்கட்சி சுவாமிநாதன் பேசி கேட்டிருந்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசில் அப்போ ரேடியோவில் வரும், 11 மணிக்கு இன்று ஒரு தகவல் அப்படின்னு, 2 நிமிஷம்தான், அந்த 2 நிமிஷத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான தத்துவத்தையே சொல்லிவிட்டு வருவார். இப்போவும் அதை யூடியூப்பில் இருக்கு, நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அதில் சொல்கிற நம்மாள், அவன் வந்து ட்ரெயினில் ஏறினானா, ஏறின உடனே அவர் கண்டக்டர் வந்திருக்கார், அவர் டிடி வந்து கேட்டிருக்கார், டிக்கெட் என்னப்பான, இல்லை டிக்கெட்டு கீழே விழுந்துருத்தனே, சரி எங்கே போகணும் சொல்லு. அதுதான் நான் இப்போ நினச்சி யோசிச்சுட்டு இருக்கேன், தெரியாது எனக்கு அப்படின்னு. இப்போ எங்கே போகணும் தெரியாமல் நீ ட்ரெயினில் ஏறிட்டேன். அந்த மாதிரி தான் நமது நிலைமை. நமது நிலை என்ன, ஆன்மீக வாழ்க்கை என்ற ஒரு ட்ரெயினில் நம்ம ஏறிட்டோம், ஆனால் அது எங்கே போகணும்னு நமக்கு தெரியாது. அல்டிமேட்லி நம்ம என்ன ஆகும், நமக்கு யாருக்காவது கேட்ட போகிறேன், பகவானிட பிராப்தி, இறைவனை அடைவதே நமது இறுதியான லட்சியம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லிட்டார். வேற ஒன்றும் இல்லை, இந்த வாழ்க்கைக்கு லட்சியம் இறைவனை அடைவது தான். அது தெரிந்தும் கூட இல்லை தெரியாமல் நாம் சுற்றின் இருக்கோம். அப்படிப்பட்ட நிலைமை தான் அழுக்குகள் வந்து சேருகின்றன. நமது வாழ்வில் இந்த பயணத்தில் பலவிதமான அழுக்குகள் வருகின்றன. என்னென்ன அழுக்குகள்? 6 விதமான அழுக்குகள் பற்றி நமது பக்தி சாஸ்திரத்தில் கூறுகிறார்கள். 6 விதமான அழுக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கு தெரியும்? 6 அழுக்குகள், காமம், குரோதம், மோகம், மோகம் சொல்லியாச்சு, மதம், மாத்சரியம். 6 வித அழுக்கள், இவைதான் அழுக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த லிஸ்ட் எழுதி இதில் நமக்கு எனக்கு எவ்வளவு பர்சன்ட் இருக்கின்றன என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க தெரியும், காமம் எவ்வளவு தடவை வருகிறது, குரோதம் அதாவது கோபம் எவ்வளவு தடவை வருகிறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துருக்க அந்த அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவையெல்லாம் அழுக்குகள். இந்த அழுக்கான விருத்தி வரும்போது அதை தடுப்பது எது? முதலில் இந்த விவேக புத்தி. இதில் இரண்டுத்திற்கும் மிகவும் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு செல்ஃபிஷ் என்ற ஒரு வார்த்தை ஒரு பக்தர் யூஸ் பண்ணியிருக்கார். அது தமிழில் அவர் எழுதலை, இங்கிலீஷில் எழுதியிருக்கார், செல்ஃபிஷ். பக்தியை வளர்த்து கொள்வதற்காக செல்ஃபிஷ்னஸ் நமக்கு தேவையா அப்படி ஒரு கேள்வி. அதை உடன் சேர்த்து இன்னொரு கேள்வி, பிரார்த்தனை செய்யும் பொழுது செல்ஃபிஷ் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள், ஆனால் தன்னுடைய பக்தியை வளர்க்க செல்ஃபிஷ் ப்ரேயர் பண்ணலாமா? அற்புதமான க்வெஸ்சன் இது. அது எப்படி அவருக்கு கிடைச்சிருக்கு பாரு, இது மாதிரி செல்ஃபிஷ் அப்படின்னு அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு இப்போ எனக்கு கொஞ்சமாக யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் இங்கிலீஷில் எழுதியிருக்கார், தமிழில் எழுதியிருந்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். எனவே அந்த செல்ஃபிஷ் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குன்னா இங்கிலீஷ். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு டாய் கொடுத்துருக்கோம், விளையாடும் சாமான், அந்த குழந்தைகிட்ட போய் நான் கேட்குறேன் இதை கொடுப்பா அப்படின்னு, அந்த குழந்தை கொடுக்கற வச்சுட்டுருக்கு, கையில் வச்சு பிடிச்சிட்டு இருக்கு, கெட்டியாக பிடிச்சிட்டுருக்கு, நான் எடுக்கக்கூடாதுன்னு. அந்த குழந்தை செல்ஃபிஷ், தனக்கு வேண்டும் என்று நினைக்கிறது அல்லவா, அது செல்ஃபிஷ்னஸ். இப்போ என்னுடைய ஃபேமிலிக்கு மாத்திரம்தான் நான் உதவி செய்வேன், என் பக்கத்தில் உள்ள அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது செல்ஃபிஷ் தான். தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய ஃபேமிலிக்கு மட்டுமே நான் அவர்களை பார்ப்பது, அது செல்ஃபிஷ். இதே மாதிரி நமது நாட்டு என்று எடுத்தால் நாட்டின் உத்தேசத்தை பற்றி யோசித்து இந்த நாட்டிற்கு இது தேவை அப்படின்னு நாம் நினைப்பிறோம், ஆனால் அது அடுத்த நாட்டுக்கு அவசியம் இல்லை. நமது நாட்டை பற்றி நாமே செல்வது அதுவும் செல்ஃபிஷ் தான். இங்கிலீஷில் இந்த மாதிரி பல நிலைகளில் இந்த செல்ஃபிஷ் வேர்டு யூஸ் பண்ணப்படுகிறது. ஆனால் பக்தர் இங்கு அந்த அர்த்தத்தில் செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன். அவர் என்ன கேட்குறாருனாக்க, இது மாதிரி
எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு அப்படின்னு பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோமே, அதைத்தான் அவர் செல்ஃபிஷ் என்று கூறுகிறார் போலும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னாக்க, இந்த செல்ஃபிஷ் வந்து இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவரோட க்வெஸ்சன். ஏன்னா அடுத்த க்வெஸ்சன்லேருந்து புரியுது நமக்கு அது என்ன க்வெஸ்சன். அது ப்ரேயர் செய்யும் பொழுது செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, அதாவது தன்னுடைய பக்தியை வளர்க்க மட்டும் கேட்கக்கூடாது. நமது வேத காலத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது, சர்வேஷாம் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது இல்லையா இல்லை, ஓகே. இந்த சர்வேஷம் ரொம்ப பெரியது, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், எல்லாரும் நல்லதே செவி சாய்க்கட்டும், எல்லாருமே நோயற்ற வாழ்வு வாழட்டும், எல்லாருக்கும் பூர்ணம் கிடைக்கட்டும் அப்படியெல்லாம் சொல்கிறோம் நம்ம, எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும்னு வருது. அப்போ இதை கான்ட்ராஸ்ட் பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ செல்ஃபிஷ்னா என்ன. ஸோ செல்ஃபிஷ் என்பது எனக்காக மட்டும் கேட்பதா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கேட்கலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் என்னிடத்திலிருந்து தான் இந்த பரந்த மனப்பான்மை என்பது உருவாக போகிறது. மற்றவர்களின் பரந்த மனப்பான்மை இருந்தாலும் எனக்கு அதனால் பயனில்லை, ஆனால் அந்த மனப்பான்மை எங்கிட்டு தான் உருணும். அதனால் எனக்கு மட்டும் கேட்பதில் தப்பில்லை. ஒரு முருகன் கோயில் போனீங்கன்னா கேட்கலாம், முருகா எனக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு விவேக புத்தியை கொடு என்று கேட்பதில் தவறில்லை. அதை செல்ஃபிஷ் என்று மட்டமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, நடைப்பயிற்சி பயணம் போன்ற எந்த உடல் நிலையிலும் ஜபம் செய்யலாம் என்கிறார்கள். எப்போன்னா ஜபம் செய்ப்பா, எந்த நிலையிலும் ஜபம் செய் என்றெல்லாம் நமது பெரியவர்கள் சொல்கிறார்கள். எந்த மனநிலையிலும் செய்ய முடியுமா, க்வெஸ்சன் அவர் விளக்கி சொல்கிறார். உதாரணமாக, கோபமாக இருக்கும்போது செய்ய முடியுமா, சோகமாக இருக்கும்போது செய்ய முடியுமா, மகிழ்ச்சியாக இருக்கும்போது செய்ய முடியுமா, மந்தமாக இருக்கும்போது தவம் பண்ண முடியுமா அப்படி கேட்குற. அதாவது எந்த எல்லா நிலையிலும் ஜபம் செய்யலாம் என்கிற ஒரு ரூல் நமக்கு தெரிந்திருந்தும் கூட எல்லா மனநிலையிலும் செய்ய முடியுமா முடியாதா, அல்லது செய்துதான் ஆக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்ல துணித்து இருக்கிறது. அது கேள்விக்கு பதில் என்ன என்றால், அந்த மனநிலையில் உங்களால் செய்ய முடிந்தால் நீங்கள் செய்யலாம். இப்போ கோபம் வரும்போது, கோபம் இருக்கும்போது என்னுடைய பர்சனாலிட்டி வந்து கோபமாக மாறிவிடுகிறது, நான் ஒரு கோப புருஷனாக மாறிவிடுகிறேன், குரோதம் அவ்வளவு கெட்டது. அந்த சமயத்தில் பகவானை பற்றி எண்ணி ஜபம் செய்வது என்பது இயலாத காரியம். ஆனால் கோபம் கொஞ்சம் தணியும் போது, கோபம் குறைந்து வரும்போது, ஐயோ நான் என்ன இப்படி சொல்லிட்டேன், கோபப்பட்டு விட்டேனே, அது தப்பு இல்லவா அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் ஜபம் மீண்டும் ஆரம்பிக்கலாம். அதாவது எந்த மனையிலும் நீங்கள் ஜபம் செய்யலாம், ஆனால் செய்ய முடியாத நிலையில் அதற்கு பிறகு அந்த மனநிலையிலிருந்து இறங்கி வரும்போது நீங்கள் ஜபத்தை மீண்டும் தொடரலாம். இப்படி தொடர்ந்து வந்தால், ஜபம் செய்து கொண்டிருந்தால், உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு இரண்டு வகை இருக்கின்றன. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை இந்த ஜபம் மந்திரம் போய் பியூரிஃபை சுத்தப்படுத்துமா. சித்தம்னு சொன்னா ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் நிறைய அழுக்கு இருக்குது, அதை சுத்தப்படுத்தும் அந்த ஜபம் என்பது. அதனால தான் விடாமல் ஜபம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜபம் செய்து கொள்வதனால் அன்கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் லெவலில் போய் அந்த பாத்திரத்தை சித்தத்தை சுத்தம் செய்யும். அதனால் எந்த நிலையிலும் நீங்கள் செய்யலாம் முடிந்தால். முடியவில்லை என்றால் அந்த மனநிலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஜபத்தை மீண்டும் தொடங்கலாம்.